நாள் கிடைக்கும். அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும். படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவு ஒளி அவர் குரல்களில் எல்லாம் ஆர்வ ஒளி. இவர்க்கு நாம் தான் கற்பிப்போம். இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம். இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம். அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும். படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவொளி இயக்கம். அறிவொளி வணக்கம். வடக்கே ஆந்திர மாநிலத்தாலும் மேற்கே கர்நாடக மாநிலத்தாலும் சூழப்பட்ட மாவட்டமாக தர்மபுரி மாவட்டம் திகழ்கிறது. அறிவொளியின் முதல் தீபத்தை கற்பிக்கும் பணி 1994 ஆகஸ்ட் மாதம் 15 தொடங்கி முதல் 3 தீபங்கள் முடிக்கப்பட்டு இப்பொழுது தொடர் கல்வி நிலைக்கு தர்மபுரி வந்துவிட்டது. அறிவொளி தந்திருக்கும் அதிசய தொண்டர் இவர். கைகள் உதவ முடியாத நிலையில் இவருடைய கால்களே இவருக்கு கரங்களாக செயல்படுகின்றன. இவர் உதவிக்கரம் நீட்டுவதோ அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்து பயன் பெற எண்ணும் மக்களுக்காக. அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலன்றோ. நேற்று வந்து நமது மாவட்டம் தருமபுரின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதில் இருக்க ஒரு 2-3 சில கணக்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து 1 கிலோ கத்திரிக்காய் விலை 6 ரூபாய் அப்படின்னா 1/2 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோ, அதாவது 1 கிலோலேருந்து பாதி அதில் எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ 1 கிலோ 6 ரூபான்னா 1/2 கிலோ எவ்வளோ? 3 ரூபா. 1/2 கிலோ 3 ரூபானா 1/2 கிலோ எவ்வளோ? அக்கா அக்கா நீங்கள் சொல்லுங்கள். 1/2 கிலோ 3 ரூபானா 1/2 கிலோ எவ்வளோ? 1/2 ரூபா. சரி. 1 கிலோ தக்காளி வந்து 8 ரூபா. அப்போ 1/4 கிலோ தக்காளி எவ்வளோ? 1 கிலோ அரிசி விலை வந்து 7 ரூபா. 1/2 கிலோ அரிசி எவ்வளோ எவ்வளோ தெரியலையா? நீங்கள் சொல்லுமா. 10 ரூபா. கரெக்ட். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன தம்பி? பேர் கே ரஜினி சார். என்ன படிக்கிறீங்க? இப்போ 10th முடிச்சு +1 படிக்கிறேன் சார். 10th முடிச்சிட்டிங்களா? ஆ சார். இப்போ ரெண்டு கை இல்லாமே 10th எழுதிருக்கீங்க. அப்படியா? 10th எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? 348. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. எவ்வளோ நாளாக இவங்களுக்கு பாடம் நடத்துறீங்க? நான் 2 வருஷமா தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறோம் சார். இப்போ எத்தனாவது தீபம் நடத்திட்டு இருக்கீங்க? 3வது தீபத்தில் 5வது 7வது பாடம் நடத்துறேன் சார்.
இப்போ இவங்களுக்கு வந்து பாடம் நடத்துறதுனால உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையா? இல்லை சார், நான் என்னுடைய பாடம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இவங்களுக்கு தனியாக நடத்தேன் சார், டெய்லி பாடம். இப்போ வந்து இவங்க அடிக்கடி நின்றுட்டாங்களா என்ன செய்றீங்க? நின்றுட்டாங்கன்னா ரெண்டு மூணு நாள் நான் போயிட்டு வீட்டிலே உட்காந்து கூட சொல்லிட்டு தந்துட்டு அதுக்கப்புறமா மடாதனால எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டான்னு கூட்டம் டெய்லியும் சொல்லித்தேன் சார். இப்போ கணக்கெல்லாம் கூட நல்லா போடுறாங்களா? ஆ, போடுறேன் சார். இப்போ இன்னைக்கு என்ன பாடம் சொல்லித்தந்தீங்க? இன்னைக்கு வந்து கணக்கில் வந்து மார்க்கெட்டில் என்ன ரேட்டு இருக்குது, கடையில் என்ன ரேட்டு விற்குது அப்படின்ட்டு சொல்லித்தந்தேன் சார். இது காய்கறியெல்லாம்? ஆமாம் சார், காய்கறி பழங்கள். ம், இப்போது கணக்கு வந்து எல்லாருமே நல்லா போடுறாங்களா? சார், நல்லா போடுறேன் சார். இப்போ அவங்க வந்து ஏதாச்சும் கடுதாசியில் எழுதுவாங்களா? எழுதுவாங்க சார், கலெக்டர்களை ரெண்டு மூணு வாட்டி எழுதி போட்டுக்கிறாங்க சார். கலெக்டருக்கு எழுதுனாங்களா? பேப்பரில் கூட வந்துச்சு சார். பேப்பரில் கூட அது வந்துதா? சரி, கலெக்டருக்கு என்ன கேட்டு எழுதுனாங்க? இந்த மாதிரி நாங்கள் அஞ்சாறு பேர் ரெண்டு கையில் பையன்கிட்ட படிக்கிறோம், நல்லா சொல்லித்தராங்க, அவனால் நாங்கள் நல்லா படிக்க எழுத கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு எழுதி போட்டாங்க. அதுக்கு கலெக்டர் சார் முன்னிருந்த வாசுதேவன் சார் வந்து எங்களை மையத்தை பாடிட்டு நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். அதாவது உடல் ஊனம் இல்லாதவங்களே கூட இது மாதிரி சொல்லித்தரத்துக்கு தயக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் உன்னுடைய கல்வியும் நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய கற்போருடைய படிப்பையும் நல்லா கவனிக்கிற, உண்மையிலேயே இது ஒரு மகத்தான தியாகம் தான் தம்பி. இந்தியன் வங்கி ரோட்டரி இயக்கத்துடன் கைகோர்த்து கொண்டு அறிவொளி பயணத்தை சுகமாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் மேம்பாட்டில் அக்கறை கொண்ட இந்தியன் வங்கி மாதர்கள் சிறு சிறு தொழில்களை செய்து மேன்மையுறச் செய்யும் வகையில் கடனுதவி அளித்து வருகிறது. அறிவொளிக்கு முன்னதாக கைரேகை பதித்தவர்கள் இப்பொழுது கையெழுத்து இடுவது ஒரு சுவையான உண்மை. உங்க குரூப்ல எத்தனை பேர் படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கையெழுத்து போடுவாங்களா படிப்பாங்களா? நான் கேக்குறது படிக்கிறது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய மேம்பாட்டில் இந்த பெண்களுடைய குழுக்களாக அமைத்து அவர்களுக்கு கடன் கொடுத்து அதில் வாங்கும் போதோ அல்லது அவங்க சங்கங்கள் அமைப்பதில் தான் வந்து ஒரு சிறம்பர செயல்படுகிறது. அதனுடைய பாணியில் தான் நம்ம அறிவொளியிலிருந்து நாம் வந்து அறிவொளி பெண்கள் குழுக்களாக அமைத்து அவர்களுடைய வங்கிகளிலே சேமிப்பு தொடங்கியுள்ளார்கள். இந்த கணக்கு ஆரம்பிக்கிறனால என்னுடைய பங்கு என்னென்னா, எங்கே அந்த குழுக்கள் வந்து மீட்டிங் ஆரம்பித்தாலும் மெயினாக என்னை கூப்பிடுவாங்க. அதாவது அந்த குழுக்களுடைய அந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன, அது ஏன் ஆரம்பிச்சிருக்குங்கிறத வந்து மெயினாக எடுத்து சொல்கிறது தான் நாங்கள் செய்கிறது. இப்போ வந்து இது அறிவொளி சங்கத்து அறிவொழியுடைய சங்கங்களுடைய நோக்கமாக வந்து அறிவொளியை பரப்பணும். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சங்கத்தில் வந்து அவங்க சங்கம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இந்த சிறு சிறு தொகைகளை சேமிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சிறு மடங்கு சிறு தொகையானது பெருசாகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சங்கத்தில் வந்து 30,000-40,000 வந்து அறிவொளி குரூப்லேயே சேமிப்பு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சில சங்கங்கள்லாம் 60,000-70,000 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லதை கற்றுக் கொடுக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோன்னா, அவங்களுக்கு வந்து அறிவொளி சங்கம் அமைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற மகளிர் சங்கத்தை வந்து கூப்பிட்டு அவங்களையும் செயலில் உட்கார வச்சுக்கிறோம். உட்கார வச்சு அவங்களுடைய நல்ல கருத்துக்கள் அவங்க சங்கத்தினால என்னென்ன பயனடைஞ்சிருக்காங்களோ எடுத்து சொல்கிறோம். அதை வந்து இவங்க அறிவொளியில் கேட்கும்போது இவங்களுக்கும் அதே இதில் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த அறிவொளின்னு சொல்லும்போது நம்ம எழுத்த மட்டும் கற்றுக் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு வழக்குகளையும் நம்ம கற்றுக் கொடுத்துறோம். இதோ இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பெருக்கி தள்ளுவது வெறும் குப்பையை மட்டுமல்ல, எழுத்தறிவில்லாமை என்னும் குப்பையையும் சேர்த்துத்தான். அறிவொளி இயக்கத்தில் இவங்க மட்டும்தான் படிக்கணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் வரையறை கிடையாது. நம்ம துப்புரவு பணியாளராக இருக்கிற நாம் கூட படிக்கணும். ஏதோ நம்மளுடைய வேலை காலையில் எழுந்தோம், இங்கே வந்தோம், ஒரு கையெழுத்து போட்டோம், அதுக்கப்புறம் வந்து குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணோம், நம்ம கழிவெல்லாம் எடுத்து போட்டோம், அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை அப்படியே இருந்துடக்கூடாது. இங்கே இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறீங்க, இதில் ஒருத்தர் மட்டும்தான் 6வது படிச்சிருக்கார், இன்னொருத்தர் 8வது படிச்சிருக்கார். மற்ற எல்லாரும் கையெழுத்து போட முடியும் நம்மளால், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எழுத்து கூட்டி படிக்க முடியுமா அப்படின்னா முடியாமல் இருக்குது.
ஒரு குப்பையை நம்ம அப்படியே கூட்டிட்டு வரோம். அதுல வந்து ஒரு பேப்பர் இருக்கும், அதுல பொம்மை போட்டிருக்கும். பொம்மையை வேணா நம்ம இந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பீங்க, ஆனா அதுல என்ன விஷயம் எழுதிருக்கு அப்படின்னு நம்மளால படிக்க முடியுதா? ஆனா அறிவொளியில இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் உட்கார்ந்து படித்தோம்னா அந்த குப்பை கூலத்துக்கிட்ட கூட நாம பேசலாம். ஒரு குப்பையை கூட்டிகிட்டே இருக்கிறேங்க, ஒரு அழகாக ஒரு பொம்மை தெரியுது, எடுத்து படித்து பார்க்கலாம். படித்து பார்த்துட்டு கீழே போட்டுட்டு கூட அதில் என்ன செய்தி சொல்லியிருக்குதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போ பெண் குழந்தை அன்பு செல்லும் ஆசை செல்லும், இதை பற்றி நான் வந்து உங்ககிட்ட பல விஷயங்களை கேட்க போகிறேன். பெரும்பாலும் ஒரு அந்த அக்கா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் இந்த வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? புருஷனை முண்டாட்டியும் சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது வருஷமும் ஒரு பெண் குழந்தை பிறகுது, என்ன பண்ணுவாங்க? வெறுப்பாங்களா சந்தோஷப்படுவாங்களா? ஏதோ பையன் பிறக்கலையேன்னு கஷ்டப்படுவாங்க. ஒருவேளை அதுக்கு அடுத்த வருஷமும் பொண்ணே பிறந்தா என்ன பண்ணுவீங்க? ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுதான். ஆணோ பெண்ணோ அதுங்களை வந்து கண்டிப்பாக படிக்க வைக்கணும். சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தை கொடுத்து நிறுத்திடுறது, இல்லைன்னா எதனா ஒரு வேலைக்கு போகணும் அதை துரத்துறது, அது சம்பாரிச்சுன்னு வந்து போட்டு நம்மளை காப்பாத்துறது, அது மாதிரி கூட இருக்குதா இல்லையா குடும்பம்? சின்ன குழந்தைங்க போய் வேலை செஞ்சு தீப்பெட்டி, இங்கேருந்து தீப்பெட்டி கம்பெனிக்கெலாம் கூட வேலைக்கு போகிறாங்க தானே? தீப்பெட்டி கம்பெனிக்கு போகிறாங்க, கல் உடைக்கிறதுக்கு போகிறாங்க, விறகு பொறுக்கிறாங்க, குப்பை குளங்கள்லாம் பெருக்கிறாங்க. அப்போது சின்ன வயசில் படிக்க வைக்காமல் நாம் நமக்காக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நமக்கு நம்மளை காப்பாற்றுற மாதிரிலாம் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா படிக்க வைக்கணும். நல்லா படிக்க வச்சாதான் அவங்களால என்ன பண்ண முடியும், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும், அவங்களும் நல்லா இருக்க முடியும். அதனால எல்லாருக்குமே வந்து கல்வி அவசியம். துடைப்பம் ஏந்தும் கரங்கள் புத்தகங்களை ஏந்துகின்றன. இவர் அறிவொளி இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டவர். அதில் படித்தவர் என்பது பெருமை என்றால், இன்று இவர் ஒரு பஞ்சாயத்து யூனியனின் தலைவராக மக்கள் பணி ஆற்றி வருவது மேலும் பெருமைக்குரிய விஷயம் அல்லவா? அறிவொளினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்படி பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், விவசாய குடும்பத்தை சேர்ந்தன்ற காரணத்தினால நான் அப்போ படிக்க தவறிட்டேன். அதுக்கு பின்பு அறிவொளி மூலிமா நான் நல்லா படிக்க கற்றுக்கினேன். ஹைஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து இவங்க ஊர் கிராமத்தில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இந்த படிப்பறிவு இல்லாமல் என்ன மாதிரினு வச்சிங்களா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போதைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு பரிசு வழங்க சொன்னாங்க, ப்ரைஸ் கொடுக்கறது. அதுக்கு பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அதுக்கு தலைமை தாங்கி நடத்துவேன். அப்புறமா இவங்க ஹைஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறை நான் பஞ்சாயத்து தலைவர் அனுப்பினால இவ்வளோ நாளுக்கு ஊர்லலாம் எந்த ஊர்லேயும் கிராமத்தில் ரைட்டு இல்லை, இப்போ நாங்கள்லாம் அறிவொளி சொல்லி கொடுக்குறோம், வீட்டுக்கு வீட்டுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? ஊர்லேருந்து தான் சொல்லி கொடுப்போம், இதுக்கு நீங்கள் தெருவிளக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பசங்கள்லாம் சொன்னபோது அப்போ பஞ்சாயத்தில் எல்லா கிராமத்துலேயும் தெருவிளக்கு போட்டு கொடுத்தேன். இந்த அறிவொளியில் வந்து படுப்பு இதெல்லாம் கற்றுக்குன்னு சொல்கிறீங்க, இன்னொரு நாட்டில் வந்து இந்த எய்ட்ஸ்ன்றது இன்னும் ரொம்ப பயங்கரமாக ஒரு பறவைக்குரிய, அது ஒரு உயிர்கொல்லி ஒரு வியாதி, அதையும் இந்த அறிவொளி மூலிமா இன்னும் விழிப்புணர்வாக கிராமப்புறத்தில் சொன்னால் இன்னும் நல்லா இருக்குங்க. அதை வந்து இந்த முன்னோடியாக நின்று நடத்துக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்களே சூப்பராஜ் அறிவொளியில் இயக்கம், அவங்க வந்து அதை விழிப்பாக சொன்னால் நல்லா இருக்குங்க. அறிவொளி இயக்கம் ஒரு மக்கள் இயக்கம், அறிவு பணி செய்து வரும் மகத்தான இயக்கம். தொடர்கல்வியில் புத்தகம் வாசிப்பு என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாகும். வியர்வை சிந்தும் தொழிலாளர்கள் ஓய்வு நேரத்தில் புத்தகம் வாசிக்கும் கற்றறிவாளர்களாக மாற்றும் பணியில் தொடர்கல்வி தளிர் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அறியாமை இருளை அறிவொளி தீபம் ஏற்றி விளக்குவோம். நன்றி, வணக்கம்.